என் கண்களே உம்மை காண்கின்றன, ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன். யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 1-3, 5-6 மற்றும் 12-17 முடிய. யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன், அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன, ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும், 6,000 ஒட்டகங்களும், 1,000 ஏர்மாடுகளும், 1,000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், இரண்டாவது மகளுக்கு கெட்டிசியா என்றும், மூன்றாவது மகளுக்கு கெரேன் அபூக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும், ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. உம் ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உம் ஊழியன் நான், எனக்கு நுண்ணறிவு புகட்டும், அப்போது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 10 பிரிவு, பிரிவு 10 வாக்குகள் 17-24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவரோ, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்களது பெயர்கள் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்த நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன்,
ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தன்னுடைய சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மகா புகழ்.